ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கேபி யூடியூப் சேனல். உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் பலவராஜ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் பக்கத்தில் இறையூர் கிராமத்தில் இருக்கிற கோரி அம்மாஜி என்ற தர்காவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தர்கா பற்றி விசாரிச்சதில் நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. அதே மாதிரி மிரட்டலான உண்மை சம்பவம் ஒன்று இன்னமும் இந்த தர்காவில் நடந்துகிட்ருக்குங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோரி அம்மாஜி என்று அழைக்கப்படுற இந்த தர்கா சுமார் 400 வருஷம் பழமையான தர்காவாம். இறைவனின் சக்தி பெற்றவர்களாக கருதப்படும் 22 பெண்மணியில் சமாதி இங்கே இருக்கான். இந்த தர்காவில் இஸ்லாமியர் மட்டும் இல்லாமல் இந்து உள்பட மற்ற மதத்தினரும் வந்து வணங்கிட்டு போகிறாங்களாம். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் மத சார்பின்றி வந்து வணங்கிட்டு போகிறாங்களாமா. இறைவனின் சக்தி பெற்ற கோரி அம்மாஜி என்று அன்போடு அழைக்கப்படும் என்ற பெண்மணியின் சமாதி, அவர்களின் 2 பெண் பிள்ளைகளின் சமாதி மற்றும் அவர்களின் தோழிகள் சமாதி என 22 சமாதிகள் இங்கு இருக்காமா. இறைவனின் சக்தி பெற்ற கோரி அம்மாஜி என்ற பெண்மணியின் உண்மையான பெயர் சாயிபு நிஷா பிபி. கோரி அம்மாஜி என்றது மக்களால் அன்போடு அழைக்கப்படுற பெயர். அதுதான் இந்த தர்காக்கு வச்சுருக்காங்க, கோரி அம்மாஜி தர்கா என்று. இங்கே இருக்கிற 22 சமாதியும் பெண்களின் சமாதி மட்டும்தான். இந்த தர்காவில் வந்து வேண்டிக்கிட்டால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனை மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக ஏற்படும் நோய்களும் இந்த அம்மாஜி தீர்த்து வைக்கிறாங்க என்று மக்கள் சொல்கிறாங்கப்பா. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு அம்மாஜியும் ஒவ்வொரு நோயை குணமாக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் என்று மக்கள் சொல்கிறாங்க. இங்கே வர மக்கள் அவங்களோட குறைய வேண்டிக்கிட்டு அம்மாஜி கால் மாட்டில் ஒரு தேங்காய் வாங்கி வைப்பாங்களாம். அந்த தேங்காய் தானாகவே வெடிப்படுமா. அந்த மாதிரி வெடிப்புட்டால் அவங்களோட குறை நிறைவேறும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 100 தேங்காய் வெடிப்புட்டாலும், அதாவது 100 தேங்காய் 2 வெடிப்புட்டாலும் ஒரே ஒரு சொட்டு கூட தண்ணி கீழே இருக்காதான். இதுதான் அம்மாஜியின் சக்தி என்று மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த கல் பேர் தான் சத்திய கல்லாங்க. தீய பழக்கத்திற்கு திசை மாறுவர்களிடம் இங்கே வந்து சத்தியம் வாங்குவாங்களாம். அந்த சத்தியத்திற்கு அவங்க உண்மையாக இல்லைன்னா அதுக்கேற்ற தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சிலர் இங்கே வந்து பொய் சத்தியம் செஞ்சு அங்கேயே சுருண்டு உந்திருக்காங்களாம். அங்கே விசாரிச்சதில் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப மிரட்டலான தகவல் ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னா, அமாவாசை போன்ற சில முக்கியமான நாட்களில் கோரி அம்மாஜி சமாதியில் மூச்சு விடுற சத்தமும் அசைவும் ஏற்படுதாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் நிறைவேறுமா அப்படின்னு மக்களோட ஐதீகம்.
இந்த தர்காவை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் எதனா தப்பு இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க, நான் திருத்திக்கிறேன். ஓகே காய்ஸ், நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.